ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிமாஸ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலி விலாசத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேஷே. மோக்ஷத்துக்கு உபாயமாக சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன என்பதை சீபாஷ்யம் முதலான சாஸ்திரங்களில் விசாரம் பண்ணியிருக்கா. அதை பெரிய அளவில் விசாரமா இல்லாமல் சுருக்கி இந்த தத்துவ முத்தாகலாபத்தில் தேசிகன் சாதிக்கிறார். அதே சமயம் சீபாஷ்யத்தில் வரக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானமும் இதில் இருக்கு. தத்துவ முத்தாகலாபத்தில் சீபாஷ்யத்தில் வரக்கிற கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் இருக்கு. இங்கே அதில் புரியாத சில விஷயங்கள் இங்கே புரியும். ஆனால் அதே சமயம் அது அளவு அத்தனை விஸ்தாரமாகவும் சொல்லாமல் ஒரு அழகாக ஒரு ரீதியில் கொண்டு போயிட்டு இருக்கார் சுவாமி. இதில் ஒரு மனுஷனுடைய கர்மாவை அனுசரித்து அவனுக்கு மோட்சத்தில் ஆசை பிறக்கும். சுவாமி தேசிகனே நிக்ஷேப ரக்ஷைங்கிற கிரந்தத்தில் இதை பற்றி அழகாக சொல்கிறார். அவனுடைய புண்ணியபாபத்தை அனுசரித்து ஒரு ஜென்ம விசேஷத்தில் அவனுக்கு மோட்சம் போகணும்னு ஒரு ஆசை வருமா. அதுக்கான உபாயம் எதுன்னு பார்ப்பான். பார்த்தா பக்தி யோகம் இல்லை தியானம் அப்படிங்கிற உபாயம் தெரியும். அப்போ அது செய்ய முடியுமானால் அதை செய்வான். அதை செய்ய முடியல அப்படின்னா அந்த தியான யோகம் செய்யறதுக்கு என்ன வழியும் பார்ப்பான். அப்போ அதுக்கு முன்னாடி கர்மயோகம் ஞான யோகம் அதெல்லாம் சொல்லியிருக்கும். அப்படி ஆனால் அதை செய்யலாம் அப்படின்னா அதில் ஆரம்பிப்பான். இல்லை அதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறவன் கர்மயோகமும் செய்ய முடியாது, ஞான யோகமும் செய்ய முடியாது, பக்தி யோகமும் செய்ய முடியாது அப்படிங்கிறவன் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்பான். பார்த்தானா சில சமயம் சரணாகதி அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும். கிடைச்சா அந்த வழியை வச்சுருந்தா அவன் மோட்சத்துக்கு போவான். அப்படி இல்லை அவனுக்கு அது கிடைக்கல அப்படின்னா அப்போ அவன் கர்மானுஷ்டானங்கள் பண்ணிட்டு இன்னும் ஏதோ அடுத்த ஜென்மத்திலேயோ அதுக்கும் அடுத்த ஜென்மத்திலேயோ நல்ல ரீதியில் இந்த மோட்ச உபாயம் சித்திக்கட்டும் அப்படின்னு நினச்சிப்பான். ஆக இவனுடைய வாழ்நாளில் சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு பிராப்திகள்லாம் கிடைக்குமா, அதை பற்றி சுவாமி தேசிகன் அங்கே சொல்லிட்டு வர்றார். அதே மாதிரி இப்பவும் விஸ்தாரமாக சொல்லிட்டு வரும்போது மோட்சத்துக்கான வித்தைகள்ங்கிறது அநேகம் இருக்கு. பிரம்ம வித்யான் பெயர். இதில் ஏதாவது ஒரு பிரம்ம வித்தியை ஆசிரியித்து இவன் உபாசனம் பண்ணணும். இவன் உபாசனம் பண்ணும்போது இவனுக்கு வர்ணாசிரம தர்மங்கள், யாகம் முதலான கர்மங்கள் அதெல்லாம் இவனுக்கு அங்கமாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். கிரியா வித்யோபகாரித்வ பிரகார ஜான கோவிதா என்று ஒரு திருநாமம் வந்தது. கிரியையானது வித்தியக்கு உபகாரப்படும், அதுக்கு சன்னிபத்திய உபகாரகம் அப்படின்னு பெயர். அதாவது இந்த மோட்சத்துக்கு காரணமான வித்யா அதாவது உபாசனம் அது வளர்றதுக்கு இந்த கர்மாலாம் காரணமாக இருக்குமா. தன்மாவனாலே நம்ம பாபங்கள்லாம் போகும். பாபம் போனால் தமோ குணங்கள்லாம் போகும், சத்துவகுணம் அதிகமாகும், அதனால் ஞானம் வரும், அதனால் உபாசனம் தொடர்ந்து வரும். அதனால் உபாசனம் வரத்துக்கு இது தேவையாக இருக்குது. கர்மங்கள்லாம் உபாசனத்தை தடை பண்ணக்கூடியது நம்மளுடைய பாபங்கள். இந்த பாபத்தை எல்லாம் போக்கடிக்கும் இது அப்படின்னு சொன்னார். வித்யா கிரியா கர்த்திரு சம்ஸ்காரத்வவாத விநாசகா இன்னொரு திருநாமம். இந்த திருநாம எண்ணிக்கையில் ஒன்று ரெண்டு புஸ்தகங்களில் வித்தியாசம் இருக்கா போல தெரியுது. 268, 269 இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுறது.
மொத்தமான அர்த்தம் என்ன கேட்டானா, கிரியா அதாவது யாகம் முதலான கர்மங்கள் தான் வித்யைக்கு தேவை. இதுக்கு நேர் எதிராக ஒரு வாதம் ஒன்று இருக்கு. கர்மங்கள் தான் தேவை முக்கியமானது, வித்யங்கிறது கர்மத்துக்கு தேவை அப்படின்னு ஒன்று. அதாவது எது அங்கம் எது பிரதானம், வித்யங்கிறது பிரதானம், கர்மங்கிறது அதுக்கு அங்கம். அந்த அங்கத்தை வச்சுட்டு வித்தியை செய்யணும். இதுக்கு நேர் எதிரான வாதம் என்ன கேட்டால், கர்மம் தான் பிரதானம் அப்படின்னும், யாகம் முதலான கர்மங்கள் தான் பிரதானம் அப்படிங்கிறதும், ஞானம்ங்கிறது அதுக்கு அங்கம் அப்படின்னு ஒரு மதம் ஒன்று இருக்கு. இது சீபாஷ்யத்திலேயே கண்டிச்சிருக்க, இது ஜெய்மினி மகரிஷியோட மதம் என்று சொல்லி அதை கண்டிச்சிருக்கார். ஏன்னா கர்மா செய்யணும்னா ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிற ஞானம் அப்படிங்கிறது கர்மாவுக்கு அங்கம் அப்படின்னு அவளுடைய வாதம். அதை கண்டிச்சுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, முன்னாடியே இந்த ஞானம் அப்படிங்கிறது வெறும் ஜீவாத்மாவை பற்றி ஞானம் இல்லை, பரமாத்மாவை பற்றி ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பரமாத்மாவை பற்றியான விசேஷமான ஞானம் அப்படிங்கிற சொல்லும்போது, அதுவும் கடைசி வரை மரணம் வரை இவன் செய்ய வேண்டிய உபாசனம் அப்படிங்கிற ஞானம் சொல்லும்போது, அது வந்து கர்மத்துக்கு அங்கமாக இருக்க முடியாது. ஆனால் கர்மங்கள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் முடிஞ்சிடும், அதனால் இப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது, எல்லாருமே பிரம்ம வித்தியை செய்யலாம், எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுமே பிரம்ம வித்யா செய்யறதுக்கு ஜாதி நியமம் உண்டு. சில ஜாதிக்காரர்கள் தான் செய்யலாம், சில ஜாதிக்காரர்கள் செய்யக்கூடாதுன்னு உண்டு. ஆனால் ஆசிரம நியமம் கிடையாது. பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ எல்லாருமே பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய உபாசனம் செய்யலாம். பிரம்ம வித்யா என்று சொல்வார்கள், உபாசனம் என்று சொல்வார்கள், பக்தி யோகம் என்று சொல்வார்கள், தியானம் என்று சொல்வார்கள், எல்லாம் ஒரே விஷயம். பகவானை குறித்து இடைவிடாமல் சிந்திக்கிறது, உபநிடத்தில் சொல்லப்பட்ட வித்தியில ஏதாவது ஒரு வித்தியை எடுத்துட்டு அந்த ரீதியில, அந்த வித்தியில சொன்ன ரீதியில பகவானை தியானம் பண்ணுறது, இதுதான் பக்தி யோகம் உபாசனம் அப்படின்லாம் சொல்லப்படுறது. இது பிரம்மச்சாரியும் செய்யலாம், கிரகஸ்தனும் செய்யலாம், அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் செய்யும்போது அந்தந்த ஆசிரம தர்மங்கள் அதுக்கு அங்கமாக இருக்கும். கிரகஸ்தன் செய்யும்போது இவனுக்கு யாகம் முதலானதெல்லாம் இதுக்கு அங்கமாக இருக்கும். பிரம்மச்சாரிக்கு யாகம் முதலானதெல்லாம் வராது, சன்னியாசிக்கு யாகம் முதலானதெல்லாம் வராது. அப்போ சன்னியாசி ஆசிரமத்தில் என்ன பண்ணுவார்னா, சமம் தமம் அதாவது இந்திரிய அடக்கம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ, இந்திரிய நிகிரம் இதை எல்லாமே வச்சுண்டு, தபஸ் முதலானதெல்லாம் வச்சுண்டு அதை அங்கமாக வச்சுட்டு அவா பிரம்ம வித்யா செய்வார்கள். பிரம்மச்சாரியானவன் அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் என்ன செய்யணுமோ பிக்ஷாச்சரணம் முதலானதெல்லாம் அதை அங்கமாக வச்சுண்டு அவன் வித்யா பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணுவான். இப்படி அந்தந்த ஆசிரமத்தில் என்னென்ன தர்மம் இருக்கோ அது அங்கம் அவ்வளோதானே தவிர யாகம்தான் அங்கம் அப்படின்னு பொதுவாக கிடையாது. யாகம் தானம், தானம் கூட அங்கமாக சொல்லியிருக்கு, தபஸ் அங்கமாக சொல்லியிருக்கு, உபவாசம் இருந்தால் அதுவும் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இப்படி பலவிதமாக அங்கங்கள் இருக்கிறபடினால அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரியான அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அப்படியே பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அடுத்த ஒரு கேள்வி வந்தது, இந்த கர்மங்கள்லாம் வித்யைக்கு அங்கமா இல்லை ஆசிரமத்துக்கு அங்கமா என்று ஒரு கேள்வி. அதாவது வித்யைக்கு உபயோகப்படுமா, கர்மங்கள் செஞ்சால் பிரம்ம வித்யா வரும் அப்படின்னா பிரம்ம வித்யைக்கு உபயோகப்படுமா, இல்லை இவன் ஆசிரமத்துக்காக அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கிறபடினால பிரம்மச்சாரி ஆசிரமோ கிரகஸ்தாசிரமோ ஏதோ ஆசிரமத்தில் இருக்கப்படினால அந்த ஆசிரமத்துக்காக இதை பண்ணணுமா, வித்ல வித்தியக்காக பண்ணணுமான்னு ஒரு கேள்வி வரைச்ச, ரெண்டுமே உண்டு அப்படின்னு விட்டார். ஒரே கர்மமே வித்தியக்கும் அங்கமாக இருக்கு, ஆசிரமத்துக்கும் அங்கமாக இருக்கு, ரெண்டு விதமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு வாக்கியத்தில் இந்த கர்மாவை பண்ணி இதன் மூலம் வித்தியை சாதிச்சுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வாக்கியத்தில் நித்தபடியே இந்த கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அக்னிஹோத்திரம்னு ஒரு கர்மா இருக்கு, இந்த அக்னிஹோத்திரம் கர்மாவை நித்தியபடியே பண்ணணும், இது ஆசிரமத்துக்கு அங்கம், அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவன் நித்தியமே அக்னிஹோத்திரம் பண்ணணும். அதே உபாசனம் பண்ணுறவன் அந்த அக்னிஹோத்திரத்தையே வச்சுட்டு உபாசனத்துக்கு அங்கமாக்கிடுவான். ரெண்டு விதமாயும் உண்டு, ரெண்டு விதமாயும் சாஸ்திரம் சொல்கிறபடினால ரெண்டு விதமாகவும் சம்பவிக்கலாம் அப்படின்னுட்டார். இவனுடைய சங்கல்பம்ங்கிறது அதில் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி கர்மங்கள் மூணு விதமாக இருக்குது, நித்திய கர்மம், காமிய கர்மம், நைமித்திக கர்மம் என்று மூணு விதமாக இருக்குது. நித்திய கர்மம்னா கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மா, அதை விட முடியாது.
அது செஞ்சா என்ன பலம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பலனும் இல்லாட்டா கூட கட்டாயம் செஞ்சாகணும், சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம். நைமித்திக கர்மா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நிமித்தத்தினாலே, ஒரு காரணத்தினால வரும். இந்த காரணம் இருந்தா இது செய்யணும் அப்படிங்கிறது. உதாரணம், பாபம் செய்தால் பிராயச்சித்தம் பண்ணணும், இது நைமித்திக கர்மா. கிரகணம் வந்தால் கிரகணத்துக்கு தர்ப்பணம் பண்ணணும், இது நைமித்திக கர்மா. இதெல்லாம் அடுத்தது காமிய கர்மா என்று ஒன்று இருக்கு. காமிய கர்மா அப்படின்னா ஒரு பலனில் ஆசையோடு கூட செய்யக்கூடியது காமிய கர்மா என்று பெயர். இந்த பலன் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது காமிய கர்மா அப்படின்னு பெயர். இப்படி கர்மங்களில் மூணு விதம் இருக்கு, நித்திய கர்மா இன்னும், நைமித்திக கர்மா இன்னும், காமிய கர்மா இன்னும். இதில் பலனில் இருக்கிற வித்தியாசத்தை வச்சு இப்படி மூணாக பிரிச்சிருக்கா. நித்திய கர்மாவுக்கு பெருசாக பலன் எதுவுமே கிடையாது, ஏதோ பாபம் வராமல் தடுக்கலாம்ங்கிறது தான் பலன், சந்தியாவதனம் முதலானதுக்கெல்லாம். காமிய கர்மாவுக்கு தனியாக ஒரு பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்கிறது காமிய கர்மா. இந்த நைமித்திக கர்மா அப்படிங்கிறதுல அதில் ரெண்டு விதம் இருக்குது, அது சில சமயம் நித்தியமாக இருக்கும், சில சமயம் காமியமாக இருக்கும். அதாவது பாபம் போகணுங்கிறதுக்காக பிராயச்சித்தம் பண்ணால் அது காமியம், பாபம் போகணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். இல்லை கிரகணத்துக்காக தர்ப்பணம் பண்ணோன்னா அது நித்தியம் அப்படின்னு பெயர். ஆனால் நைமித்திகமே ரெண்டு விதமாக இருக்குது, கிரகணம் வந்தால் தர்ப்பணம் கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இப்படி கர்மாவில் இத்தனை பேதம் இருக்குது, இத்தனை பேதத்தையும் இவர் ஸ்தாபிக்கிறார் சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னு கேட்டால், மோட்சத்துக்கு போகிறவன் தானே, இவனுக்கு எந்த பலனும் தேவையில்லையே, அதனால் இவனுக்கு எப்படி இந்த மாதிரி இத்தனை கர்மாவில் இத்தனை பேதம் வரும் என்று கேள்வி வந்தால் அதுக்கு சமாதானங்கள்லாம் சொல்கிற. மோட்சந்தான் இவனுக்கு உத்தேசமானா கூட பாவத்தை தடுக்கணுங்கிறதுக்காக நித்திய கர்மா பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு. அதே மாதிரி திரைவர்ணிகாதிகரண சர்வாதிகார பேதத்திற்கு பிரவருத்தியாக்கிய நிவத்தியாக்கிய கர்மபேத ஸ்வரூபவித்து. கர்மாவில் இன்னும் அநேக விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது எல்லாம் ஆரம்பித்து சொல்லிட்டு வரார். அதில் 271 திருநாமத்தில் பார்த்தா பிரவருத்தியாக்கிய நிவத்தியாக்கிய கர்மபேத ஸ்வரூபவித்துன்னு இருக்கு. 272 திரைவர்ணிகாதிகரண சர்வாதிகார பேதத்திற்குன்னு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி சில புஸ்தகங்களில் வித்தியாசம் இருக்கா போல தெரியுது. பாடபேதம், கர்மங்களில் ரெண்டு விதம், ஒன்று பிரவிற்த்தி கர்மா, ரெண்டாவது நிவிற்த்தி கர்மா என்ன பெயர். மனுஸ்மிருத்தியில் இந்த பேதத்தை சொல்லியிருக்கார். பிரவிற்த்தி கர்மானா பலனால் ஆசையோடு கூட செய்கிற கர்மா பிரவிற்த்தி கர்மான்னு பெயர். நிவிற்த்தி கர்மானா ஒன்றும் வேண்டாம் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாக்கர்மங்கள் செய்யணும், அதுக்கு நிவிற்த்தி கர்மா என்ன பெயர். இதில் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவன் நிவிற்த்தி கர்மா தான் செய்வான், பிரவிற்த்தி கர்மா செய்ய மாட்டான். ஏன்னா பலனில் ஆசையோடு செஞ்சால் பிரவிற்த்தி கர்மா இன்னும், பலனில் ஆசை இல்லாமல் செஞ்சால் நிவிற்த்தி கர்மா அப்படின்னும் பொதுவாக இருக்கு. ஆனால் இப்போ என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டான்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு பலனில் ஆசை இருக்க தானே இருக்குது. இப்போ மோட்சம் வேணும் அப்படிங்கிறவன் கூட சீ வைகுண்டம் வேணும் அப்படிங்கிற பலனில் ஆசைப்பட்டு தானே செய்கிறான். இப்போ பலனில் ஆசையே இல்லாமல் யாரும் செய்கிறதில்லை. சீவை குண்டத்தில் எம்பெருமானம் அனுபவிக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் இன்னும் ஆசைப்பட்டு தான் இவன் செய்கிறான். இப்போ ஆசை இல்லாத ஒரு கர்மா அப்படின்னு ஒன்று வரவே வராது. ஆசை இல்லாத யாரும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், ஏதோ ஒரு பலனில் ஆசை வச்சு தான் எந்த காரியமுமே செய்வார். அடுத்த பலனில் ஆசையோடு செஞ்சால் பிரவிற்த்தி கர்மா, பலனில் ஆசை இல்லாமல் செஞ்சால் நிவிற்த்தி கர்மா அப்படின்னு சொல்ல முடியாது. இது எப்படி மனுஷபிரத்தியில் சொன்னார் என்ன ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்கிறார் சுவாமி தேசிகன், பலனில் ஆசைங்கிறது இருக்குங்கிறது வாஸ்தவம், ஆனால் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத பார்க்கணும். சொர்க்கம் முதலான பலன்லாம் துக்கம் கலந்துருக்கு. சொர்க்கத்தினாலும் சொர்க்கத்தில் போயிருந்தால் கூட சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருந்துட முடியாது, திடீர்னு சொர்க்கம் முடிஞ்சு கீழ் விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும். இந்த சொர்க்க பலன் முடிஞ்சாச்சுன்னா நமக்கு மறுபடியும் புனக ஜென்மன் தானே அப்படிங்கிறத நினச்சா பயம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அனித்தியமான பயம் கலந்திருக்கிற சில பலன், சொர்க்கம் முதலான பலன், இதில் ஆசை வச்சு ஒருத்தன் காரியம் செஞ்சானா அதுக்கு பிரவிற்த்தி கர்மா என்று பெயர். ஆனால் இதை பற்றி எதுவுமே இல்லாமல் மோட்சத்தில் ஆசை வச்சு பண்ணானா அதுக்கு நிவிற்த்தி கர்மா என்று பெயர்.
மோட்சத்துல எந்த விதமான துக்கமும் கிடையாது, புனர்ஜென்மும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால மோக்ஷம் அப்படிங்கறதுல மாத்திரம் ஆசை வச்சு பண்ணா அதுக்கு நிவர்த்தி கர்மா, சொர்க்கம் முதலான சுகங்கள்ல ஆசை வச்சு பண்ணா அதுக்கு பெயர் பிரவிற்த்தி கர்மா அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் அப்படின்னு இருக்க. அடுத்த திருநாமம் திரைவர்ணிகாதிகரண சர்வாதிகார பேத திருக்கு அப்படிங்கிறது. இது 272 திருநாமம். இந்த உபாசனம் அதாவது பக்தியோகம் சொன்னது எல்லாமே திரைவர்ணிகாதிகாரம்னு பெயர். மூன்று வர்ணத்தவர்களுக்கு இதுல அதிகாரம் உண்டு, பிராமணன் சத்திரியன் வைசியன் இன்னும் மூணு பேரும் பண்ணலாம், மற்றவர்கள் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னே சொல்லியிருக்கு. ஆனால் அப்ப மற்றவர்களுக்கு மோட்சங்கிறதே கிடையாதா, இந்த மூணு ஜாத்தியை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான் மோட்சமான்னு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது, மோட்சம் பெறத்துக்கான தகுதி எல்லாருக்குமே உண்டு. மற்றவர்களும் மோட்சத்துக்கு போகலாம், அவ அந்த ஜென்மத்துல தன்னுடைய கர்மாவை செஞ்சுட்டு இருந்தான்னா அடுத்த ஜென்மத்துல அவ இந்த மூணு ஜாத்தியில ஏதாவது ஒன்னா பிறந்து அவ நல்லபடியா போகலாம். அதாவது ஆத்மா அப்படிங்கிறது அதுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது, எல்லா ஆத்மாவுமே மோட்சத்துக்கு போற தகுதி உள்ளதுதான். அந்த சரீரத்தை இட்டு வரும்போதுதான் பிரச்சனை வருது. ஆனா பெண்ணா அப்படின்னும் எந்த ஜாதி அப்படின்னும் என்ன ஆசிரமம் என்னும் எல்லாமே இந்த சரீரத்தை இட்டு வருதுதான். அதனால அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்துக்கு போற தகுதி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்தில் இருக்கும்போது போக முடியாது என்று வேணா சொல்லலாம். அதனால சர்வாதிகாரம் தான், ஒரு விதத்துல பார்த்தா எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு, எல்லாருமே மோட்சம் போகலாம், எல்லாருமே செய்யலாம். என்ன இப்ப செய்ய முடியாது, அடுத்த ஜென்மத்தில் செய்யணும் சிலருக்கு, சிலருக்கு அதே ஜென்மத்தில் செய்யலாம் அப்படிங்கறது மாத்திரம்தான் வித்தியாசம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் சரணாகதின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது யார் வேணும்னாலுமே செய்யலாம், அதுக்கு ஜாதி நியமம் கிடையாது. இந்த ஜாத்தியில இருக்கிறவர் தான் சரணாகதி செய்யணும் என்கிற நியமம் கிடையாது. எந்த ஜாத்தியில இருக்கிறவரும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலுமே சரணாகதி செய்யலாம் அப்படின்னு இருக்கு. பிரம்ம வித்தியில சரணாகதிங்கிறதும் ஒரு பிரம்ம வித்யா பிரபத்தின்னு சொல்றோம். அதனால திரைவர்ணிகாலா இல்லாதவா, பிராமண க்ஷத்திரிய வைசியாலா இருந்தா பக்தியோகம் பண்ணி மோட்சத்துக்கு போகலாம். பிராமண க்ஷத்திரிய வைசியாலா இல்லாட்டா மோட்சம் போக முடியாதுங்கிறது கிடையாது, அவளுக்கு சரணாகதி இருக்கு, அதன் மூலம் மோட்சத்துக்கு போகலாம். சரணாகதிங்கிறது பொதுவான தர்மம், இது ஜாத்தியாதி நியமம் இல்லாமையாலே இது சர்வாதிகாரம் அப்படின்னு ரகசிய திரேசாரத்தை சொல்றார் தேசியன். அது சொல்லும்போது ஜாதி முதலான நியமங்கள்லாம் இதுக்கு கிடையாதுன்னு ஸ்பஷ்டமா சொல்ற. அதனால இந்த ஜென்மத்திலேயே கூட அடுத்த ஜென்மம் இல்லை, மனுஷன் எந்த ஜென்மம் எடுத்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் அதே ஜென்மத்திலே மோட்சம் போறதுக்கான வழியை கொடுக்கறதுதான் இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு உபாயம். அதனால இது சர்வாதிகாரம் அப்படிங்கிறதையும் ஸ்தாபிச்சவர். அதனால நம்மளுடைய மதத்துப்படி மோட்சத்துக்கான உபாயம் என்ன சொல்லிட்டு வரும்போது இத்தனை விஷயங்களை சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 8 திருநாமத்துக்கிட்ட இந்த விஷயம் வந்திருக்கு. மோட்சத்தினுடைய உபாயத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதே ஆரம்பிச்சு இல்ல புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி மோட்சத்துக்காக பிரம்ம வித்தைகள் நிறையா சொல்லியிருக்கு. அதில் ஏதாவது ஒரு வித்தியை எடுத்துட்டு தியானமாக பக்தியோகமாக உபாசனம் பண்ணினா மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கறத சொல்லி, அப்படி உபாசனம் பண்றதுக்கு கர்மங்கள் எல்லாம் அங்கமாக இருக்கும், நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் உடாத பண்ணணும் என்பதையும் சொல்லி, அப்படி கர்மாவனுக்கோடு கூட அந்த மோக்ஷ உபாயமான அந்த உபாசனம் அப்படிங்கிறத திரைவர்ணிகர்கள் பண்ணலாம், எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவர்களும் பண்ணலாம், பிரம்மச்சாரி கிரகஸ்தன் எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லி, திரைவர்ணிக்கர்கள் இல்லாத மற்ற பேருக்கும் ஒரு உபாயம் இருக்கு, அதுக்கு சரணாகதியின் பெயர் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி, இது அசக்தாதிகாரம் அப்படிங்கிற, அதாவது பக்தியோகங்கிற ஒரு உபாயத்தை செய்யறதுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ அவன் சரணாகதி செய்வான், அசக்தனவன் சக்தி இல்லாதவன் அவன் சரணாகதி செய்வான் அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சிருக்க. ஆனால் நம்ம மதப்படி மோட்சத்துக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு உபாயம் இருக்கு, ஒன்று பக்தி யோகம், அடுத்தது பிரபத்தி.
பக்தியோகம் பண்ண முடிஞ்சா பக்தியோகம் பண்ணலாம், பக்தியோகம் பண்ண முடியாட்டால் பிரபத்தி அப்படின்னு ஒண்ணு பண்ணி மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். பக்தியோகம் பண்ண முடியாதவன் அப்படின்னும் போது அது பல விதமா வரும். ஏன் பக்தியோகம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு 15 கிளாஸ் வச்சிருக்கார் சுவாமி தேசியன் ரேசேத்திரி சாரத்துல. 15 காரணங்கள்னாலே சம்பவிக்கலாம் அப்படிங்கிற, அந்த ஜாதி இல்லை அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல பக்தியோகத்தை தெரிஞ்சுக்க முடியல புரியலைங்கிறதுனாலயோ, இல்ல பக்தியோகத்தை செய்ய முடியலைங்கிற காரணத்தினாலேயோ, இல்ல எனக்கு பலன்ல விளம்பம் இல்லாமல் உடனே வரணும் அப்படிங்கிற காரணத்தினாலேயோ, இந்த மாதிரி பல காரணங்கள்னாலே இவன் பக்தியோகத்தை செய்யாமல் சரணாகதி செய்யலாம், செஞ்சு மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தம். அதை சொல்லி முடிச்சிருக்கார். அடுத்த திருநாமத்திலிருந்து அத்வைத சித்தாந்தத்தை மறுக்கிறதாக ஒரு 3-4 திருநாமம் இருக்கு, 4 திருநாமங்கள் இருக்கு. அத்வைத சித்தாந்தம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதே கடினம். அவர்கள் மதப்படி பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம். இந்த நாளை நாம இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். பிரம்மம் ஒண்ணு மட்டும்தான் சத்தியம், மற்றது எல்லாம் அசத்தியம் அப்படிங்கிறா, எல்லாம் பொய் அப்படிங்கிறா. அப்ப ஜீவன் அப்படின்னா என்ன கேட்டா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், அதனால பிரம்மந்தான் இது ஜீவனா இருக்கு, ஆனா இதுக்கு ஜீவத்தன்மை அப்படிங்கிறது பொய். இல்ல பிரம்மந்தான், அது மட்டும்தான் சத்தியம், அது ஜீவனா நினைக்கிறதே தப்பு. அது ஜீவனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே பொய் தான், அதுவே கிடையாது. பிரம்மம் பிரம்மமா தான் இருக்கு, அதை நம்ம ஏதோ சரீரத்துக்குள்ள இருக்கா மாதிரியும், அதுக்குள்ள ஞானங்கள்லாம் அது சம்பாதிச்சுண்டு சுக்கதுக்கங்கள் அனுபவிச்சுண்டு இருக்கா மாதிரியும், இது எல்லாமே மொத்தமுமே பொய் அப்படிங்கிறது அத்வைத மதம். இந்த பொய் எல்லாம் போக்கி பிரம்மம் மாத்திரம் இருக்கணும், அதுதான் மோட்சம். இந்த பொய்யானதெல்லாம் போகணும். லோகத்துல நம்ம பாக்குற எல்லா வஸ்துவுமே பொய் தான் மொத்தமுமே. இப்படி சொப்னத்துல நமக்கு எல்லாம் தெரிகிறதோ அதே மாதிரிதான் இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கு நமக்கு. ராத்திரி தூங்கும் போது சொப்பனம் நம்ம பார்க்கும் போது சொப்னத்துல எத்தனை நகரங்கள்லாம் தெரியும், மாட மாளிகைகள், கொட கோபுரங்கள், தெருக்கள், தேர்கள் எல்லாம் தெரியும். இது மொத்தமும் எப்படி பொய்யோ, எல்லாம் வெறும் தோற்றம் தானே, நமக்கு எப்படி தெரியறது தானே, அதே மாதிரி இதுவும் எல்லாம் பொய் தான். இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பொய், சொப்னம் பாக்குற மாதிரி. எது சத்தியம் அப்படின்னா பிரம்மம் மட்டும் சத்தியம், அது சாஸ்திரத்தினால தெரிய வரும், வேதத்தினால தெரிய வரும் அப்படிங்கிறது அவளுடைய மதம். அதுல அவ என்ன சொல்றா, மோட்சத்துக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, தத்துவமசின்னு ஒரு வாக்கியம் இருக்கு வேதத்துல, நீ அந்த பிரம்மமாக ஆகிறாய் அப்படின்னு அர்த்தம். ஜீவனை பார்த்து சொல்ற வாக்கியம் இது, ஜீவனே சேத்தகேதுங்கிறவனை பார்த்து சொல்ற வாக்கியம் இது, சேத்தகேத்துவே நீதான் அந்த பிரம்மம், ரெண்டும் வேற கிடையாது அப்படின்னு. அது மாதிரி அயம் ஆத்மா பிரம்மா என்று ஒரு வாக்கியம் இருக்கு, இந்த ஆத்மா அப்படிங்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு. சர்வம் கல்விதம் பிரம்மா என்று ஒரு வாக்கியம் இருக்கு, எல்லாமே பிரம்மன் தான். இந்த மாதிரி சில வாக்கியங்கள் எடுத்து வச்சுப்போம். எல்லாம் பிரம்மன் தான், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படிங்கிறது இந்த வாக்கியத்திலேருந்து ஏற்படும். இதை வச்சுண்டு பிரம்மத்தை மாத்திரம் சத்தியமாக வச்சுண்டு மற்ற உலகங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு அதெல்லாம் மறுத்துடணும், அதுதான் மோட்சம். இந்த தத்துவ ஞானம், சரியான ஞானம் வந்தா அது தானா போயிடும். இப்ப இந்த உலகத்தை ஒழிக்கணும் அப்படின்னா போட்டு தீ வச்சு கொளுத்தணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ஞானம் வந்தா உலகம் தானா போயிடும். பொய்யான எப்பவுமே பொய்யான வஸ்து இல்ல, ஞானம் வந்தா போயிடும். உதாரணமா ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுட்டான் ஒருத்தன், சர்ப்பன் நினைச்சுன்னு பயந்துட்டான், கிட்டேயே போகல. அப்போ அவனுக்கு ஒரு தத்துவஜாம பெரியவர் வந்து சொன்னார், அப்பா இது பாம்பு இல்லை இது வெறும் கயிறு தான் அப்படின்னு பெரியவர் சொன்னார்னா அவனுக்கு தத்துவஜானம் வந்துடும். தத்துவஜானம் வந்தவுடனே அந்த பாம்பும் போயிடும், பயமும் போயிடும். முன்னாடி கயிறை அவன் பாம்பா நினைச்சுட்டு இருந்தான், அப்போ அங்கே பாம்பு இருந்துதான், ஏன்னா அவனுக்கு பயம் இருக்கே, அவனுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவு ஒரு பாம்பு இருந்தது அங்கே. இப்போ இந்த பாம்பும் போயிடும், அந்த பயமும் போயிடும். கயிறை பாம்பா நினைச்சவனுக்கு அந்த பாம்புங்கிறது போகணும் அப்படின்னா அதுக்கு தத்துவஜானம் வந்தா போதும். அந்த பாம்பு போட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, போட்டு அடிச்சா போகாது. அது ஞானம் வந்தா இது பாம்பு இல்லை இது கயிறு, ஞானம் வந்தா போயிடும்.
அது மாதிரி இந்த பிரபஞ்சம் மொத்தம் பொய் தானே. இந்த பொய் போகணும் அப்படின்னா இதை கொளுத்தியோ அடிச்சோ அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பிரபஞ்சம் மொத்தம் பொய், பிரம்மம் மட்டுமே சத்தியம், இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், இந்த பிரபஞ்சம் போயிடும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய பாதகங்கள் எல்லாமே போயிடும். அப்புறம் பிரம்மம் மட்டுமா இருக்கும், அதுதான் வந்து மோட்சம் அப்படிங்கிறது இவாளுடைய மதம். அப்போ இவா மதப்படி மோட்சத்துக்கான உபாயமான ஜானம் இது அப்படின்னு கேட்டான்னா தத்துவமசி முதலான வாக்கியங்கள்னாலே வரக்கூடிய ஜானம். இதுக்கு ஜெகன் நிவர்த்தக ஜானம் அப்படின்னு பேர் சொல்றா. உலகத்தை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஜானமா இது. இப்படியானா பாம்பை ஒழிக்கக்கூடிய ஜானம் என்னவா இருக்குன்னு கேட்டனா, இது பாம்பு இல்லை கயிறு அப்படிங்கிற ஞானம் இருக்கோ. அது மாதிரி உலகத்தை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஜானம் எதுன்னா, இந்த உலகம் எல்லாம் போய் பிரம்மம் மட்டுமே சத்தியம் என்று ஒரு ஜானம். இது இந்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் வந்தால் உலகம் ஒழிஞ்சிடும் அப்படிங்கிறது அத்வைத மதம். இது நம்ம மதத்துக்கும் இந்த மதத்துக்கும் அடிப்படையே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா லோகத்தில் இருக்கிற எல்லாம் மொத்தமுமே சத்தியம் அப்படிங்கிறது நம்ம மதம். எல்லாமே ஈஸ்வரன் சிருஷ்டிச்சா, சர்வேஸ்வரனா நாராயணன் சிருஷ்டிச்ச சத்தியமான வஸ்து எல்லாமே அப்படிங்கிறது நம்ம மதம். அதனால் இதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. இப்போ இந்த அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணும்போது நாலு விஷயம் சொல்லியிருக்கார் தேசிகன். ஒன்று, தத்துவமஸ்யாதிபுவன பாதகத்துவ விநாசக. அடுத்து, ஜெகன் நிவர்த்தக ஜான நிவர்த்தக நிவாரக. ஜெகன் நிவர்த்தக ஜான வேத்யாபாவ விதாயக. ஜெகன் நிவர்த்தக ஜானாதாராபாவ விதாயக. நாலு திருநாமம் இருக்கு. தத்துவமஸ்யாதிபுவன பாதகத்துவ விநாசக. தத்துவமசி முதலான வாக்கியங்கள், நீ அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இது வந்தால் லோகமே ஒழிஞ்சிடும். இந்த வாக்கியத்தினுள்ளேருந்து தத்துவ ஜானம் வந்தால் லோகமே ஒழிஞ்சு போயிடும், சம்சாரம் போயிடும், பிரபஞ்சம் போயிடும் என்று அவ சொல்றத தப்புன்னு சொன்னவர் என்ன அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, முதல்ல உலகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் முதல்ல வந்திருக்கு. அவன் முதல்ல நினைச்சுட்டு இருக்கோம் லோகம் எல்லாம் சத்தியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கும் போது இதெல்லாம் சத்தியம் கிடையாது, தத்துவமசி பிரம்மமா தான் எல்லாம் இருக்கு, ஜீவனும் பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு ரெண்டாவது வர ஞானம். இந்த ரெண்டாவது வர ஞானம் வந்து அப்படின்னால முதல்ல வர ஞானம் தப்பு அப்படின்னு ஆயிடுறது அப்படிங்கிறான். ஆனா இதில் ரெண்டாவது வர ஜானம் சரி, முதல்ல வர ஜானம் தப்பு இன்னும் ஒரு கணக்கு வச்சிருந்து சொன்னால் அந்த கணக்கு தப்பாயிடும். ஏன்னா சில சமயம் ஒன்று பின்னு மாற்றி வரலாம். எப்போவுமே இவன் வந்து ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சிட்டான், அதுக்கப்புறம் புரிஞ்சு இது பாம்பு இல்லை கயிறு அப்படின்னு ஞானம் வந்தது. அதான் முதல்ல தப்பாக நினச்சா அப்புறம் சரியாக புரிஞ்சுது அப்படின்னு இருக்கு. ஆனால் இது எப்போவுமே இப்படியே வரணுங்கிறது கிடையாது. சில சமயம் முதல்ல சரியாக நினச்சிட்டு இருப்பான், அப்புறம் ரெண்டாவது தப்பாக புரிஞ்சிடுவான். முதல்ல அது கயிறு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் இது கயிறு இல்லை பாம்பு அப்படின்னு நினச்சி பயந்துட்டான்னு வச்சுப்போம். சில சமயம் அப்படியே சம்பவிக்கும் இல்லையோ. அதாவது முதல்ல வர்றது எது, ரெண்டாவது வர்றது எது அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வரும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டான்னா, எந்த ஞானம் எந்த ஞானத்தை மறுக்கும் அப்படிங்கிறது. ரெண்டு ஞானம் இருக்கு, லோகமெல்லாம் பொய்ன்னு ஒரு ஞானம் இருக்கு, இல்ல லோகமெல்லாம் மெய்ன்னு ஒரு ஞானம் இருக்கு நமக்கு. இந்த ரெண்டு ஞானத்துல எது எதை பாதிக்கும் அப்படின்னா அதுல கணக்கு சொல்ல முடியாது. இது வேணா எது வேணா பாதிக்கலாம் என்ன ஆகும். அதனால அவன் மதத்துல சொன்னது தப்பு. உலகம் மொத்தமும் பொய் அப்படிங்கறத வச்சுட்டு லோகம் மெய் நினைச்சதை பாதிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒழிச்சுடணும் அப்படின்னு சொல்றான். ஏன் மாத்தி இருக்கக்கூடாது? உலகம் மொத்தமும் பொய்ங்கிறது தான் தப்பு, மெய்ங்கிறது தான் சரி அப்படின்னு இருக்கலாமோ இல்லையோ. அப்ப இது ஏன் அது ஒழிக்கக்கூடாது இன்னும் ஒரு கேள்வி வரும். இதுக்கு அந்த முன்னாடி எது வருதோ அத பின்னாடி எது வருதோ அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுக்கு உபயோகப்படாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா முன்பின் ஞானங்கள்லாம் மாத்தி மாத்தி வரும், ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவள் அதில் சில வாதங்கள்லாம் பண்ணுறான். உலகம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சாதானே அது இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இருக்குங்கிற ஞானம் தான் முதல்ல வரும், இல்லைங்கிற ஞானம் பின்னாடி வரும் அப்படின்லாம் சொல்கிறா. அதுக்கெல்லாம் மறுப்பு இருக்கு. இங்கே
உண்மையில என்ன கேட்டான்னா, ரெண்டு ஞானம் வரச்ச அதுல ஒரு ஞானம் தோஷத்தினால வரும், இன்னொரு ஞானம் தோஷம் இல்லாம வரும். அந்த தோஷத்தினால வர ஞானம் தப்பான ஞானமா இருக்கும். இதுதான் உண்மையான கணக்கு. அதாவது கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோம். கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஒரு தோஷம், இவன் சரியா கவனிக்கலன்னு ஒரு தோஷம். இவன் கயிறை மேலோட்டம் அப்படி வளைஞ்சி இருக்கிறத மாத்திரம் கவனிச்சிருக்கானே தவிர அதனுடைய சுவாவங்களை எல்லாம் சரியா கிட்ட போய் பார்க்கல, தூரத்திலேருந்து பார்த்துருக்கான் அவ்வளவுதான், கிட்ட போய் பார்க்கல. அதனால கிட்ட போய் பார்க்கல, சரியா பார்க்கலங்கிற தோஷத்தினால கயிறை பாம்புன்னு நினைச்சுட்டான். இல்லை இது கயிறு தான் அப்படின்னு ஞானம் வந்தால் அது தோஷம் இல்லாமல் சரியாக வந்த ஞானம். அதனால் பரஸ்பர விருத்தமாக ரெண்டு ஞானம் வந்தால் ஒன்று தோஷத்தினால வரும், இன்னொன்று தோஷம் இல்லாமல் வரும். இல்லை தோஷத்தினால வர ஞானமானது போயிடும். தோஷம் இல்லாமல் வர ஞானம் இருக்கோ இல்லையோ அதுதான் பிரபலம், அதுதான் நிற்கும் அப்படிங்கிறத உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் அவளும் சொல்லணும். அத்வைதிகளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், லோகமெல்லாம் நம்ம உண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தோஷத்தினால நினச்சிட்டு இருக்கோம், சொப்பம் மாதிரி. ஆனா உண்மையில அது கிடையாது, சாஸ்திரத்தினால பார்த்தானா மொத்தமும் பொய் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவ மதத்துல அப்படி சொல்ல முடியாது, அவ மதத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா லோகமெல்லாம் பொய், பிரம்மம் மட்டுமே சத்தியம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா வேதத்தினால தெரிஞ்சுதுன்னு சொல்றான். அந்த வேதம் பொய்யா சத்தியமா அப்படின்னு கேட்டா வேதமும் பொய்ங்கிறவ. ஏன்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு வரும்போது வேதமும் பொய்ன்னு ஆயிடும். அப்போ வேதமும் பொய், அந்த பொய்யான வேதத்தினால தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது. முதல்ல உலகம் இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுதுன்னா கண்ணால் நேராக பார்த்தா தெரிஞ்சுது, அதுவும் பொய்ன்னுட்டா. அதனால் பிரத்யக்ஷமாக நேராக பார்த்தா என்ன விஷயம் தெரிகிறதோ அதுவும் பொய். ஏன்னா பிரத்யக்ஷம் அது தோஷம் இருக்கு அதுலேயும். அப்போ ரெண்டுத்துலையுமே தோஷம் இருக்கும் இல்லையோ, ரெண்டு காரணத்தை எடுத்து பார்த்தாலுமே ரெண்டு காரணமே பொய்யான காரணம் தான் அவன் சொல்கிறான். வேதத்தினால ஒரு விஷயம் தெரிகிறது, கண்ணால் நேரம் பார்த்து ஒரு விஷயம் தெரிகிறது. இல்லை கண்ணால் நேரம் பார்க்கும்போது அதில் தோஷம் இருக்குன்னு, வேதத்தினால பார்க்கும்போது அதில் தோஷம் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவ மதத்துப்படி வேதமும் பொய்யா தானே இருக்கு, பிரம்மம் ஒன்று மாத்திரம்தானே சத்தியமாக இருக்கு. அதனால் எதை சொன்னாலும் அது தோஷம் மூலமாக தான் இருக்கும். அதனால் எது எதை பாதிக்கும், எந்த ஞானம் சரியாகும், எந்த ஞானம் தப்பாகும், இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கு வாமதம். அதனால் வாமதம் தப்புன்னு விட்டார். அடுத்தது இந்த ஜெகன் நிவர்த்தக ஞானம் என்று ஒன்று இருக்கு, உலகத்தை ஒழிக்கக்கூடிய ஞானம். அது எதுன்னு கேட்டால் என்ன ஞானம் அப்படின்னு கேட்டால், உலகம் எல்லாம் பொய், பிரம்மம் மட்டும் சத்தியம், தத்துவமசி, நீயும் அந்த பிரம்மமாக தான் இருக்கிறாய், நானும் அந்த பிரம்மமாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானம். நானும் பிரம்மமும் ஒன்று தான் அப்படிங்கிற ஞானம். இந்த ஞானம் வந்தால் பொய்யான லோகம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அதுதான் மோட்சம் அப்படிங்கிறா. இந்த ஞானத்தை பற்றி மூணு தோஷம் சொல்லியிருக்கார் மூணு திருநாமத்தில். ஒன்றாவது தோஷம், இந்த ஞானத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு தோஷம். ஜெகன் நிவர்த்தக ஞான நிவர்த்தக நிவர்த்தகாக, உலகத்தை ஒழிக்கக்கூடிய ஞானம்னு ஒரு ஞானம் சொல்லவே இல்லையோ, அந்த ஞானத்தை ஒழிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத ஒழிச்சவர்னு இருக்கும். அதாவது ஏதோ ஒரு ஞானம் இருக்குன்னு சொல்றோம், நீங்க பிரம்மத்துவமே சத்தியம், ஜகத்து பொய் அப்படின்னா ஏதோ ஒரு ஞானம் இருக்குன்னு சொல்றவோ இல்லையோ, அந்த ஞானம் கடைசியில் தொலைகிறதா இல்லையாங்கிறது பிரச்சனை. எல்லாம் தொலைஞ்சு பிரம்மம் மட்டும் இருந்தால் தான் மோட்சம் அப்படிங்கிறது அத்வைத மதம். அப்போ இந்த ஞானம் இது தொலைகிறதா தொலையிலையா, இது தொலையாமல் இருந்தால் அப்போ மோட்சம் கிடைச்சுன்னு அர்த்தமாகாது. ஏன்னா எல்லாம் தொலையணும், இந்த ஞானமும் தொலையணும். அது தொலையலை அப்படின்னா அப்போ மோட்சம் வரலன்னு அர்த்தம். அதனால் அந்த ஞானம் தொலைகிறதுன்னு சொல்லணும். எல்லாம் பொய் அப்படிங்கிற ஞானம் பொய், அது தொலைகிறதுன்னா அது எப்படி தொலைகிறதுன்னு கேள்வி வரும். இந்த பொய்யார ஞானம் போகணும்னா இது எப்படி போகும் ஒரு கேள்வி வரும். இது வேற ஒரு ஞானம் வந்தால் இது போகும் அப்படின்னா அந்த வேற ஒரு ஞானம் எப்படி போகும் கேள்வி வந்துட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டால், இது தானாக போயிடும் அப்படின்னு சொல்லணும்.
எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்கு இல்லையோ, அந்த ஞானம் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு கடைசியில் தானும் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். காரணமே இல்லாமல் தானே ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காரணமே இல்லாமல் தானே நாசமாறுது அப்படின்னு ஒரு வஸ்து உலகத்தில் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. அதனால இந்த ஞானம் எப்படி தொலையும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த ஞானத்துக்கு எந்த விஷயம்னு சொல்ல முடியாது. மூணாவது, இந்த ஞானத்துக்கு என்ன ஆதாரம் சொல்ல முடியாது. மூணு விஷயம் சொல்லிருக்க. ரெண்டாவது விஷயம் அடுத்த திருநாமத்தில் இருக்கு, ஜெகன் நிவர்த்தக ஞான வேத்யாபாவ விதாயகா அப்படின்னு இருக்கு. உலகத்தை எல்லாம் ஒழிக்கிறதா ஒரு ஞானம் ஒன்று இருக்கும் இல்லையோ, உபாயமான ஞானம், பிரம்ம சத்தியம் ஜெகத் பொய் அப்படின்னு ஒரு ஞானம். இந்த ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். எதை பற்றி இந்த ஞானம் வந்திருக்கு? பிரம்மத்தை பற்றி இந்த ஞானம் வந்திருக்கு. பிரம்ம சத்தியம் அப்படி பிரம்மத்தை பற்றி தானே வந்திருக்கு அப்படின்னு அவா மதத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா அவா மதத்தில் பிரம்மத்தை பற்றி ஞானம் வராது, பிரம்மத்தை பற்றி எதுவுமே வராது. பிரம்மங்கிறது தனியாக நிற்குமே தவிர அதை பற்றியான ஒரு ஞானம்னு வராது. அது அத்வைத மதத்தில் பிரம்மம் மட்டும்தான், அது ஒரு ஞானத்தில் விஷயமாகாது. விஷயமாச்சுன்னா விஷயமாகும் தன்மைங்கிறது பிரம்மத்துக்கு உண்டு ஆயிடும். அப்படிலாம் ஒரு தன்மையும் கிடையாது பிரம்மத்துக்குங்கிறா அவா. அதனால அது விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சம்தான் விஷயம், உலகம்தான் விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, அப்ப அந்த ஞானம் இருந்தா அந்த விஷயமான உலகம் இருக்குன்னு அர்த்தமாயிடும். உலகம் போகணும் போ. அதனால் என்ன பண்ணணும் கேட்டால், பிரம்மமும் விஷயம் இல்லை, உலகமும் விஷயம் இல்லை, உலகம் பொய் அப்படிங்கிறது விஷயம்னு சொல்லணும். இப்போ உலகம் பொய் அப்படிங்கிற விஷயம் இருக்கோ இல்லையோ, அந்த விஷயம் பொய்யா மெய்யா அப்படின்லாம் இதில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வரும். அதனால் உலகத்தை ஒழிக்கக்கூடிய ஞானமும் ஒரு ஞானம் சொன்னால், அந்த ஞானத்தில் என்ன விஷயம் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த ஞானமே நிற்காது. ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஞானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஞானம் இருக்க முடியாது. உலகமே பொய் அப்படிங்கிறது தான் அதில் விஷயம் அப்படின்னா, அந்த உலகம் பொய்ங்கிறது இருக்கும் இல்லையோ, அது பொய்யா மெய்யா? உலகம் பொய்ங்கிறது மெய்யானால் அப்போ அத்வைதம் போயிடும். ஏன்னா பிரம்மம் ஒன்று மட்டும்தான் மெய்யுங்கிறவா, இன்னொரு மெய் கிடையாது. அதனால் உலகம் பொய்ங்கிறது பொய் அப்படின்னும், உலகம் பொய்ங்கிறது பொய் அப்படின்னா அப்போ உலகம் சத்தியம் ஆகிடும். உலகம் பொய் என்று சொல்லுது பொய் அப்படின்னா அப்போ ரெண்டு நெகட்டிவ் ஆச்சுன்னா அப்போ உலகம் சத்தியம் ஆகிடும். அதனால் இது ஒரு பேத்தலாம் முடியும் கடைசியில். அதனால் இதுக்கு விஷயம் எதுங்கிறது சொல்ல முடியாது அப்படிங்கிறது அடுத்தது. மூணாவது விஷயம், இந்த உலகத்தை ஒழிக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அதாவது உலகம் பொய்ங்கிற ஞானம், இது யாருக்கு வரும் அப்படிங்கிறது. இந்த ஞானம் யாருக்கு வருது, யார் ஆதாரம்? இது ஜீவனுக்கு வருதா பிரம்மத்துக்கு வருதா? இது ஜீவனுக்கு வருது அப்படின்னா அதில் ஒரு குழப்பம் இருக்கு. ஜீவனுக்கு இந்த ஞானம் வந்தால் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, அந்த ஜீவனே போயிடுவான், பிரம்மம் மட்டும்தான் இருக்கும். ஜீவனுக்கு ஜீவத்தன்மையே போயிடும், பிரம்மம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அப்போ இந்த ஞானம் வருது ஜீவன் விரும்ப மாட்டான். ஏன்னா ஜீவன் நான் அப்படின்னு தன்னை நினைச்சுருக்கான். நீன்னு ஒன்று கிடையாதுப்பா, பிரம்மம் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஞானம் வந்து இந்த ஜீவன் ஒழிக்கிறதா இருந்ததுன்னா வேண்டவே வேண்டான்னுவான், எனக்கு வேண்டாம் அப்படியே இருந்துக்கிறேன்னு. இல்லை நீ அப்படிங்கிற நான் அப்படிங்கிற பாவம் போனால் கூட நீ பிரம்மத்தோட ஐக்கியம் வேலாமோ இல்லையோ, அப்போ ஞானம் அப்படிங்கிறது இருக்குமோ இல்லையோ அப்படின்னா, அதுக்கு ஜீவன் என்ன சொல்லுவானா, நானே போனப்புறம் ஞானம் இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன? அதாவது எந்த ஒரு வஸ்துவுமே நாம் ஆசைப்படுறது எதனாலும் கேட்டால் நம்முடைய சம்பந்தத்தினால ஆசைப்படுறோம். நம்முடைய சம்பந்தத்திட்டு தான் அந்த வஸ்துவில் நமக்கு ஒரு விருப்பம் வரும், எனக்கு இது வேணும் அப்படின்னு தான் வரும். நானே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆயாச்சுன்னா அந்த வஸ்துவில் விருப்பம் யாருக்குமே வராது. அந்த மாதிரி இப்போ அத்வைத மதத்தில் என்ன சொல்கிறான்னா, ஜீவன் நான் நான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் போயிடும். பின்ன என்ன கேட்டால் ஞானம் மட்டும் இருக்கும், பிரம்மந்தான் அது, பிரம்மங்கிற ஞானம் மட்டும் இருக்கும். அந்த ஞானம் மட்டுமா தான் ஆகணும்னு ஜீவன் ஆசைப்படுறான் அப்படிங்கிறா, அது வராதுங்கிற. நானாக இருக்கணும் தான் ஜீவன் ஆசைப்படுவானே தவிர, நான் போய் ஞானமாக இருக்கணும் அப்படின்னு ஜீவன் ஆசைப்பட மாட்டான்.
அந்த மாதிரியான எண்ணம்லாம் வராது. அப்படியெல்லாம் யார்ட்டையாவது உபதேசம் பண்ணா எனக்கு அதை காட்டில் நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னுவான். நான் அப்படிங்கிறது போய் ஞானமாக இருக்கிறத காட்டிலும் நான் நானாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால ஜீவனுக்கு இந்த ஞானம் வராது. ஜீவன் இந்த ஞானத்தை வரவிட மாட்டான், எனக்கு தேவையில்லைன்றவன் அதை. இல்லை பிரம்மத்துக்கு தான் இந்த ஞானம் வருதுன்னு சொல்லணும். உலகம் பொய், பிரம்மமே சத்தியங்கிற ஞானம் பிரம்மத்துக்கு தான் வருது அப்படின்னு சொல்லணும். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி அத்வைத மதத்தில் பிரம்மத்துக்கு எதுவுமே வராது. பிரம்மங்கிறது தனிப்பட்ட ஒரு பொருள் தவிர அதுக்கு ஒரு ஞானம் வருது அப்படின்னோ இல்லை அது ஒரு ஞானத்தில் விஷயமாறுதுன்னோ எதுவுமே கிடையாது. அதை பற்றி ஒரு ஞானம் வருதுன்னோ எதுவுமே அவன் மதத்தில் கிடையாது. அதனால்தான் அதுக்கு அத்வைத்தம்னே பெயர். அத்வைத்தம்னா ரெண்டாவது கிடையாதுன்னு அர்த்தம். பிரம்மம் இன்னொன்று மட்டும்தான் இருக்குது, துவைத்தம்னா ரெண்டாவது, ரெண்டாவது எதுவுமே கிடையாது. பிரம்மத்துக்கு அப்படின்னேங்கிறதே கிடையாது. பிரம்மம் அதோட சரி, பிரம்மத்துக்கு அப்படின்னோ என்ன பிரம்மத்தினுடைய அப்படின்னோ என்ன பிரம்மத்தை பற்றி அப்படின்னோ சொல்லி இன்னொன்று சொல்ல முடியாது. பிரம்மம் அது மட்டும்தான் இருக்கு. அதனால பிரம்மத்துக்கு ஞானம் வருதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் மட்டும்தான், அதுக்கு ஞானம் எல்லாம் வராது, அதுவே தான் ஞானம். அதனால இந்த ஞானம் யாருக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம மதத்துப்படி மோட்சத்துக்கு உபாயமான ஞானம் இது அப்படிங்கறத சொன்னார். அத்வைத மதத்துப்படி மோட்சத்துக்கு உபாயமான ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்னா தத்துவஞானம். அதாவது அவா மதப்படியாக உலகம் எல்லாம் பொய் அப்படின்னும் பிரம்மம் மட்டுமே சத்தியம் அப்படின்னும் வரக்கூடிய ஒரு ஞானம். இந்த ஞானத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னும், இந்த ஞானத்துக்கு விஷயம் கிடையாது அப்படின்னும், இந்த ஞானம் யாருக்கு வருதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னும் அவா மத பிரக்கையப்படியே எடுத்து சொல்லி கடந்த நாலு திருநாமங்களில் அவா சொல்ற மோட்ச காரணங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் இப்போ நம்ம மதத்துக்கு வரலாம். 277வது திருநாமம் அதுலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம வித்யா பாபநாச காரணத்த உபபத்தி வித் வித்யாநாசிய த்ரிவர்காதி சுகிருத்தோக்தி விசாரக அஸ்லேஷோத்தர காமியார்த்த புண்ணிய சம்பவ வேதிதா விரஜோத்தர தீராந்த தியக்த துர்வாசனோக்திமானே முக்த புத்தி விகாசோத்தர சீமாபாவ சாதக ஆரம்பிச்சுமே நல்ல விஷயங்கள்லாம் நிறையா வருது. இப்போ பிரம்ம வித்யா அப்படின்னா இந்த உபாசனம்ங்கிற பக்தி யோகம் இல்லை சரணாகதி எது வேணால் எடுத்துப்போம். மோட்சத்துக்கான உபாயத்தை ஒருத்தன் பண்ணிட்டான், பண்ணினா அடுத்தது பலன் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இனிமேல் பார்க்குறேன். மோட்ச பலன் வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பாபம் போகணும். அது உண்மையிலே இந்த வித்தைகள்லாம் பாபத்தை போக்கடிக்கிறது தான் முக்கியம். மோட்சத்துக்காக நாம் செய்கிற எந்த உபாயமுமே அது மோட்சத்தை கொடுக்கறதுங்கிறத காட்டிலும் மோட்சத்துக்கு தடையாக இருந்ததை போக்கடிக்கிறதுங்கிறது தான் முக்கியம். மோட்சத்துக்கு தடையாக இருந்தது நம்மளுடைய பாபங்கள். இத்தனை நாளாக நம்ம அனாதிகாலமாக சேர்த்து வச்சுருந்த பாபங்கள். ஆக இந்த பிரம்ம வித்தியானது அல்லது சரணாகதியானது மோட்சத்துக்கு தடையாக இருக்கிற பாபத்தை எல்லாம் போக்கடிக்கும் அப்படிங்கிறது விஷயம். இதில் இப்போ திருநாம் பிரம்ம வித்யா பாபநாச காரணத்த உபபத்தி வித்து, பிரம்ம வித்தியினாலே பாபங்கள்லாம் நாசமடையும், புண்ணிய பாபங்கள்லாம் நாசமடையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வேதத்துலேயும் இந்த விஷயம் இருக்கு. தத் சுகிருத்த துஷ்கிருதே தூணுதே, பிரம்ம வித்யா உபாசம் பண்ணால் புண்ணியம் பாபம் ரெண்டும் நாசமாயிடும், ரெண்டும் போயிடும், இவன் மோட்சத்துக்கு போயிடுவான்னு அர்த்தம். புண்ணிய பாபம் இது ரெண்டும் தான் கர்மா, இந்த கர்மா இருந்தால் தான் சம்சார பந்தம் வரும், நம்மளை கட்டி போடும். இங்கே இந்த ரெண்டையும் ஒழிச்சுட்டான்னா மோட்சத்துக்கு போயிடுவான். ஆக இந்த ரெண்டையும் ஒழிக்கிறது பிரம்ம வித்யா என்ன இருக்கு. இதில் சில கேள்வி எல்லாம் கேட்டு சமாதானம் சொல்கிறேன். அதில் ஒரு கேள்வி, இந்த புண்ணிய பாபத்தையெல்லாம் பிரம்ம வித்யா ஒழிக்கிறது அப்படின்னா அது என்ன பிராயச்சித்தமாக கேட்குறேன். புண்ணிய பாபத்தை ஒழிக்கணும்னா பிராயச்சித்தத்தினால தான் ஒழிக்கணும். புண்ணிய பாபத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒரு வழி என்ன கேட்டால் அதை அனுபவிக்கணும், அனுபவித்து ஒழிக்கணும், பலன் அனுபவித்தா ஒழிஞ்சிடும். அப்படி இல்லாட்டானா பிராயச்சித்தம் பண்ணி அதை ஒழிக்கணும். ஆக ரெண்டு விதம் இருக்குது. இதில் பிரம்ம வித்யா பண்ணால் புண்ணிய பாபம் போகும் அப்படின்னா பிரம்ம வித்யாங்கிறது பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லணும். பாபம் போகணும்னா பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதை பிராயச்சித்தம் சொல்கிறோமோ, இது மோட்சத்துக்கு உபாயம் தான் சொல்லியிருக்கோம். மோட்சம் வரத்துக்கான உபாயமாக சொன்ன இதை போய் பாபத்துக்கு பிராயச்சித்தமாக எப்படி சொல்ல முடியும்?
அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்றார், அப்படி இல்லை, இது பிராயச்சித்தம் தான். இது சரணாகதி எடுத்துட்டா கூட, சரணாகதி கூட ஒரு பிராயச்சித்தம் தான். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக பண்ண பாபங்கள்லாம் தொலைகிறதுக்கான பிராயச்சித்தம் தான் சரணாகதி. பிரம்ம வித்யா மாதிரி இந்த பிரம்ம வித்தியை சொல்ற விஷயங்கள்லாம் சரணாகதிக்கும் வரும் மொட்டவுமே. இது ஒரு பிராயச்சித்தம் தான், இதனால பாபங்கள்லாம் போகும் அப்படின்னு. அப்ப இது மோட்சத்துக்கு உபாயம் இல்லையா அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்கு உபாயம்ங்கிறது எப்படி உபாயம் அப்படின்னு கேட்டா, இந்த பாபத்தை போக்கடிக்கிறபடினால்தான் இது உபாயம், வேற விதத்துல உபாயங்கிறது கிடையாது. இன்னைக்குமே மோட்சத்தை உண்டாக்க வேண்டாம், பிரம்ம வித்யா பண்ணி அதனால மோட்சங்கிற பலன் நமக்கு கையில வந்து உண்டாகிறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மோட்சங்கிற பலன் எப்பவுமே தானேவே வரும், அது ஜலப்பிரவாகம் மாதிரி. ஒரு ஜலம், ஏரியில ஜலம் இருக்கு, ஜலம் பிரவாகமா போறதுன்னு வச்சுக்கோ, ஏரியில பெருசா அலை அடிக்கும், சமுத்திரம் மாதிரி அலை அடிக்கும், ஜலம் எப்பயுமே போகிற சுபாவம் உண்டு, ஒரு இடத்துல நிற்காது, அதை போட்டு தடுத்து வச்சிருக்கான் இவன், மதகு இல்லை. அந்த தடுப்பை எடுத்துட்டான்னா உடனே ஜலம் வாய்க்காலில் போகும், அது வயலுக்கெல்லாம் தானாக போய் சேரும். இவன் வாய்க்காலில் ஜலம் போகணும் அப்படிங்கிறதுக்கோ, வயலில் ஜலம் போகணும் அப்படிங்கிறதுக்கோ அந்த ஜலத்தை பிடிச்சி தள்ளி ஒன்று ஒரு உபாயமும் பண்ண வேண்டாம். இவன் போட்டிருக்கிற தடையை எடுத்துட்டா போகும், தடுத்து வச்சிருக்கான் இல்லையோ, அந்த தடுப்பை எடுத்துட்டா போகிறோம், ஜலம் தானாக போய்க்கும், பள்ளத்தில் தானாக போகும். அதே மாதிரி தான் மோட்சங்கிறது தானா வரும், அதனால தான் அதை சுவாபாவிகம் அப்படின்னு பல இடத்துல சொல்ற சிவாஷித்த. மோட்சங்கிறது இயல்பானது, அது தானா வரும். மோட்சம் நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, மோட்சத்தை வர விட்டாம நம்ம தடுக்கிறோம், நம்மளுடைய கர்மங்கள்னால தடுத்து வச்சிருக்கோம், புண்ணியபாப கர்மங்கள்னால. ஏரி ஜலத்தை மதகு போட்டு தடுக்கிற மாதிரி மோட்சத்தை நம்ம புண்ணியபாப கர்மத்தினாலே தடுத்து வச்சிருக்கோம். மோட்சம் வரையணும் போது அது வேண்டாம் அப்படியே புண்ணியபாபத்தை பண்ணி அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி புண்ணியபாப பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் மோட்சத்தை வர விட்டாமல். இந்த புண்ணியபாபத்தை ஒழிச்சுட்டா போகிறோம், மோட்சம் தானாக வந்து சேர்ந்துடும். அதனால சாஸ்திரங்கள்ல மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு சொன்னது எல்லாமே மோட்சத்தை உண்டாக்குற உபாயம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மோட்சத்தை யாரும் உண்டாக்க வேண்டாம், அது தானாக வந்துக்கும். பின்ன என்ன கேட்டால், மோட்சத்துக்கான தடையை நீக்கிறோம் அப்படிங்கிறது தான். மோட்சத்துக்கான தடைங்கிறது புண்ணியபாபம், அந்த புண்ணியபாபத்தை போக்கடிக்கிறோம் அப்படிங்கிறது தான். புண்ணியபாபத்தை போக்கடிக்கிறது பிராயச்சித்தம் அப்படின்னு வச்சு பார்த்தான்னா, அப்போ இதுவும் ஒரு பிராயச்சித்தம் தான், சரணாகதியும் ஒரு பிராயச்சித்தம், புண்ணியத்தையும் பாபத்தையும் போக்கடிக்கிற பிராயச்சித்தம், உபாசனமும் ஒரு பிராயச்சித்தம் தான். இந்த மோட்சத்துக்கு உபாயம் சொன்னது இந்த ஒரு தாற்பயத்திலானே தவிர வேற தாற்பயத்தில் இல்லை என்று சாதிக்கிறேன். வித்யா நாசியத்தி வர்க்காதி சுக்ருதோக்தி விசாரகா. அடுத்து 278வது பிரணாமம். இல்ல, அடுத்து ஒரு கேள்வி வரும். பிரம்ம வித்யங்கிறது ஒரு பிராயச்சித்தம், சரணாகதிங்கிறது ஒரு பிராயச்சித்தம் சொன்னோங்க. பிராயச்சித்தத்தினால பாபம் போகும் அப்படிங்கிறதும் புரியுது, ஆனால் புண்ணியமும் போகும் அப்படின்னு சொல்கிறோமே, அது எப்படி? புண்ணியம் பாபம் இப்போ ரெண்டுமே நம்மளை தடுத்து வச்சிருக்கு. இப்போ ரெண்டுமே இந்த சம்சார பந்தத்தில் நம்மளை வச்சிருக்கு. எப்பவுமே பிராயச்சித்தம்னா அது பாபத்தை போக்கும் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். புண்ணியத்தை போக்குறதுக்கும் பிராயச்சித்தம் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்படி இருக்கச்ச இந்த பிரம்ம வித்தியை இல்லது சரணாகதியானது புண்ணியம் பாபம் ரெண்டையுமே போக்கடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் சொல்றார், இந்த புண்ணியம் கூட ஒரு பாபம் தாங்கிறார். அதாவது மோட்சத்தில் ஆசைப்படுறவனுக்கு புண்ணியம் பாபம் ரெண்டும் ஒன்று தான். இவனுக்கு இவன் ஆசைப்படுற விஷயம் மோட்சம், அந்த மோட்சத்துக்கு தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டால் புண்ணியமும் தடையா இருக்கு, பாபமும் தடையா இருக்கு. புண்ணியங்கிறது இவனுக்கு சம்சார சுகத்தை கொடுத்துட்டு தடையா இருக்கு, பாபங்கிறது இவனுக்கு சம்சார துக்கத்தை கொடுத்துட்டு தடையா இருக்கு. அது ரெண்டுமே மோட்சத்துக்கு தடையா தான் இருக்கு. இது சுக்கத்தை கொடுத்தும் தடையா இருக்கு, அது துக்கத்தை கொடுத்தும் தடையா இருக்கு. அதனால இவன் என்ன பண்ணுவான் கேட்டா, எனக்கு இந்த சம்சார சுகமும் வேண்டாம், சம்சார துக்கமும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவன், மோட்சம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவன் இந்த ரெண்டையும் துல்லியமா பார்ப்பான். புண்ணியமானாலும் சரி பாபமானாலும் சரி ரெண்டும் எனக்கு ஒண்ணுதான். ஏன்னா என்னுடைய மோட்சத்துக்கு விரோதி தான் இது. அதனால என்னுடைய மோட்சத்துக்கு தடையா இருக்கிற அப்படின்னால இதுவும் பாபம் தான் அப்படிங்கிறானான். இது உபரிஷத்தை சொல்லி காமிக்கிறது. உபநிஷத்தே பல இடங்கள்ல புண்ணியத்தை பாபம் அப்படின்னு சொல்றது,
புண்ணியத்தை எப்படி பாப்பம்னு சொல்றது அப்படின்னு கேட்டான்னா, பாபம்னா என்ன அர்த்தம்? நமக்கு அனிஷ்டமான நம்ம விரும்பாத பலனை கொடுக்கறது தானே பாபம். மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கிற சுகம் கூட அவனுக்கு வேண்டாங்கிற அப்படின்னால இவன் விரும்பாத பலன் தான் அது. அதனால இந்த சுகத்தை கொடுத்தா கூட இவன் பாபம் தான் நினைப்பான். அதனால இங்க இருக்கக்கூடிய புண்ணியம் கூட இவனை பொறுத்த வரைக்கும் பாபம் தான். அதனால இந்த பாபத்தை அந்த பிராயச்சித்தமானது போக்கடிக்கும். சரணாகிதிங்கிறதோ பிரம்ம வித்திங்கிறதோ இதை போக்கடிக்கும் அப்படின்னுட்ட. ஆனா இதுல ஒரு கேள்வி வரும், சாஸ்திரங்கள்ல புண்ணியம் பாபம்னு ரெண்டா பிரிச்சிருக்கா, புண்ணியத்தை தர்மம் அப்படின்னும் பாபத்தை அதர்மம் அப்படின்னும் இப்படிலாம் சொல்றா, பிரிச்சு சொல்றா. அந்த கணக்கே மாத்தி நீங்க வாட்டுக்கு மொத்தமே பாபம்தான் அப்படின்னு சொன்னா அப்ப சாஸ்திர மரியாதையே மாறி போயிடுமே. சாஸ்திரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கா எது எது தர்ம காரியம் எது எது அதர்ம காரியம் அப்படின்னா எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு. அதுல யாகம் முதலானதெல்லாம் புண்ணிய காரியங்கள் அப்படின்னும், ஹிம்சை முதலானதெல்லாம் பாப காரியங்கள் அப்படின்னும் இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டார் இவர், யாகத்தை கூட பாபத்துல சேர்த்திருக்கார். ஏன்னா யாகத்தினாலே சொர்க்க பலன் வருமானால் அந்த சொர்க்க பலன்கிறது இவனுக்கு வேண்டாம், மோட்ச பலன் தானே வேணும். அதனால அவனை பொறுத்த வரைக்கும் யாகமும் பாபம் தான் அப்படின்னு சொல்லிருக்கார். அப்போ சாஸ்திரம் சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? இது மொத்தத்துக்கும் அடிப்படையே இல்லாத போயிடுமே இன்னும் ஒரு கேள்வி வரும். அதுக்கும் சுவாமி தேசிய அழகா சமாதானம் சொல்லியிருக்கார். எப்பவுமே தர்மம் அதர்மங்கிறதெல்லாம் ஒத்து ஒருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு தர்மமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மமா இருக்கும், ஒருத்தருக்கு அதர்மமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு தர்மமா இருக்கும், இப்படி உண்டு. ரொம்ப பெரிய விஷயம் போக வேண்டாம், பிரம்மச்சாரி கிரகஸ்தனே எடுத்துப்போம், இல்ல கிரகஸ்தன் சன்னியாசின்னு எடுத்துப்போம். கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, அது சன்னியாசிக்கு அதர்மம். தன்னுடைய குடும்பத்தை ரட்சித்தல் என்பது கிரகஸ்தனுக்கு தர்மம், குடும்பத்தோடு கூட சௌக்கியமா இருந்து குடும்பத்தை பாதுகாத்துக்கணுங்கிறது. சன்னியாசி குடும்பத்தோடு இருந்தானா அது அவனுக்கு பெரிய அதர்மம். குடும்பத்தை பத்தி துளியும் கவலைப்படாமல் குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறது தான் சன்னியாசிக்கு தர்மம். கிரகஸ்தன் அப்படி குடும்பத்தை பத்தி துளியும் கவலைப்படாமல் அதை பத்தி சிந்தையே இல்லாமல் இருந்தானா இவனுக்கு அது அதர்மம், இவன் குடும்பத்தை ரட்சிச்சாகணும். அதே மாதிரி பிரம்மச்சாரி தர்மங்கள் வேற, கிரகஸ்த தர்மங்கள் வேற. ஒரே விஷயம்தான், இவனுக்கு தர்மமா இருக்கும் அவனுக்கு அதர்மமா இருக்கும், அப்படி நிறைய உண்டு சாஸ்திரத்துல. அதே மாதிரி இப்போ மோட்சத்தை ஆசைப்படுறவா சில பேருக்கு எது அதர்மமா இருக்கோ அது மற்ற பேருக்கு தர்மமா இருக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. லோகத்துல எல்லாரும் தர்மம்னு எதை சொல்றாலோ, சொர்க்கத்துக்கு காரணமான யாகம் முதலானதால தர்மம்னு சொல்றா, ஆனா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவா அது அதர்மம் சொல்றான். இவன் ஒரு விசேஷ அதிகாரி, இவன் விசேஷ அதிகாரிக்கு அது மாறி போயிடும், தர்மாதர்மங்கள் கொஞ்சம் மாறும். சன்னியாசிகள் மாதிரி சன்னியாசி எப்படி விசேஷ அதிகாரியா இருந்தாருன்னா அவருக்குன்னு சில தர்மங்கள் இருக்கோ, அது மாதிரி இவனுக்குன்னு சில தர்மங்கள் வந்துடும். இவனுடைய தர்மா அதர்ம கணக்குல இன்னொருத்த தர்மம்னு எது சொல்றாலோ அது இவனுக்கு அதர்மம் ஆகும், அவர் புண்ணியம்னு எது சொல்றாலோ அது இவனுக்கு பாபம் ஆகும், அப்படிதான் வரும். பௌர்ணமியில வப்பனம் பண்ணிக்கலாம் இருக்கு, சன்னியாசிகள்லாம் பௌர்ணமி இன்னைக்கு க்ஷவரம் பண்ணிப்பா, இல்ல அக்னிஹோத்திரம் பண்றவன்லாம் பௌர்ணமி இன்னைக்கு க்ஷவரம் பண்ணிப்பா, மற்ற பேர்லாம் பண்ணிக்கூடாது. ஏன்னா அவருக்கு அது தர்மம், மற்ற பேருக்கெல்லாம் அது அதர்மம், இப்படி இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி மோட்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனுக்கு சாமான்யமான பலனை கொடுக்கக்கூடிய யாகம் முதலானதெல்லாம் அதர்மம் தான், ஆனா மற்ற பேருக்கு அது தர்மம், ரெண்டு விதமாயும் வரும். அதனால அதுவும் பாப்ப கணக்குல இவன் அந்த பாப்ப கணக்குல சேர்ப்பான், அந்த பாப்பத்தை போக்கடிக்கணுங்கிட்டு பிராயச்சித்தம் பண்ணுவான். அந்த பிராயச்சித்தம் தான் பிரம்ம வித்யா அல்லது சரணாகதி அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால இவனுடைய சரணாகதியானது பாபத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிறது சரி, புண்ணியத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிறதும் சரி, புண்ணியத்தையும் போக்கடிக்கக்கூடிய பிராயச்சித்தமாகும். அடுத்த திருநாமம் அஸ்லேஷ உத்தர காமியார்த்த புண்ணிய சம்பவ வேதிதா அப்படிங்கிறார். அதாவது இந்த பிரம்ம வித்யா பண்றவனுக்கு புண்ணிய பாபங்கள் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. புண்ணிய பாபங்கள், அதாவது புண்ணிய பாபங்கள்ல ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கணும், இதுவரை செஞ்ச புண்ணிய பாபங்கள் இனிமே செய்ய போற புண்ணிய பாபங்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். பிரிச்சனா இதுவரை செஞ்ச புண்ணிய பாபங்கள்லாம் ஒழிஞ்சிடும், இனிமேல் செய்ய போற புண்ணிய பாபங்கள், ஒருத்த உபாசனம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், இல்லை சரணாதி பண்றான்னு வச்சுப்போம், அவனுக்கு இனிமேல் செய்ய போற புண்ணிய பாபங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இனிமே வரப்போற புண்ணிய பாபங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு.
இதுவரை செஞ்ச புண்ணிய பாபங்கள்லாம் போகும் அப்படிங்கறதுதான் தீயினில் தூசாகும்னு ஆண்டாள் சொல்றாங்க. இனிமே செய்ய போற புண்ணிய பாபங்களும் நமக்கு ஒட்டாதுங்கிறத போயபழியும் புகு தருவான் என்றனவும் அப்படின்னு ஒரு சூச்சகமா சொல்லியிருக்காரு. இனிமே வரக்கூடிய புண்ணிய பாபங்கள்லாம் கூட இவனுக்கு ஒட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புண்ணிய பாபம் பண்ணா கூட இவனுக்கு அந்த பலன் வந்து சேராது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இவன் பாபம் பண்ணலாமா இன்னொரு கேள்வி வரும். ஏன்னா இவனுடைய சரணாகதிக்கு ஒரு பெருமை இருக்கு, இவனுடைய பிரம்ம வித்திக்கு ஒரு பெருமை இருக்கு. அது பழைய பாபத்தை எல்லாம் போக்கடிச்சிடும், புது பாபம் வர விட்டாம தடுக்கும் அப்படின்னு இருக்கு. புது பாபம் பண்ணாலும் அது ஒட்டாது அப்படின்னு ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கு. எப்படி தாமரை இலையில தண்ணி ஒட்டாதோ அந்த மாதிரி இவன் கிட்ட பாபகர்மா ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்துல. ஒட்டாதுன்னா என்ன அர்த்தம்னா, பண்ணாலும் ஒட்டாதுன்னு அர்த்தம். அப்ப இவன் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் ரொம்ப அழகா ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. என்னன்னு கேட்டா, பின்னாடி வரக்கூடிய புண்ணிய பாபங்களை ரெண்டா பிரிச்சுக்கணும், புத்தி பூர்வகம் அபுத்தி பூர்வகம். தெரிஞ்சே செய்யற புண்ணிய பாபம், தெரியாமல் சம்பவிக்கிற புண்ணிய பாபம் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சுக்கணும். இதுல தெரியாமல் சம்பவிக்கிற புண்ணிய பாபம் இவன்கிட்ட ஒட்டாது, தெரிஞ்சே செய்யற புண்ணிய பாபம் கட்டாயம் இவனுக்கு ஒட்டும், கட்டாயம் அதனுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவனையும் மீறி இவனுக்கும் தெரியாமல் சில புண்ணிய பாபங்கள்லாம் இவனுக்கு நடந்துருத்துனா அப்போ அது இவங்கிட்ட ஒட்டாதான். ஏன்னா இவனுடைய வித்யா மகாத்மியம் இருக்கும் இல்லையோ, இவனுடைய சரணாகதிக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையோ, அந்த பெருமையினால அது மொத்தத்தையும் பகவான் மன்னிச்சுடுவார். ஆனா ஒருத்த தெரிஞ்சே தப்பு பண்ணான்னு வச்சுப்போம், அப்போ அதையும் பெருமான் மன்னிப்பார்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் ஒட்டாதுன்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அதுல ஒருத்த கேள்வி கேட்டான், அது எப்படி தெரியாமல் பண்ணா ஒட்டாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ணா கூட அது பலன் வரத்தானே வரும். ஒருத்தன் தெரியாம விதைய போட்டான் பூமியில, என்ன அது முளைக்கிறது? நான் தெரியாம தானே போட்டேன், ஏன் முளைக்கிறதுன்னு கேட்க முடியுமாண்ணா? அது மாதிரி தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சா அது பலன் வரத்தானே வரும். அது எப்படி வரும்னு எப்படி கேட்க முடியும் என்ன கேட்டான்னா, அதான் சொல்ற இதெல்லாம் சாஸ்திரம் சொல்ற விஷயம். கர்மம் அப்படின்னும் கர்மத்துக்கு பலன் அப்படின்னும் இதெல்லாம் சாஸ்திரம் தானே சொல்றது. அந்த சாஸ்திரம் இந்த விஷயத்த சொல்றது. நம்ம மொதப்படி இது கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா, அந்தந்த கர்மாவுக்கு பலனை கொடுக்கிறோம் ஈஸ்வரன் பகவான் நாராயணன். அவன் என்ன பண்றான், யார் சரணாகதி பண்றாரோ, யார் பிரம்ம வித்யா உபாசனம் பண்றாரோ, அவர்கிட்ட ரொம்ப கருணையினால இவர் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணா கூட இவருக்கு அந்த பலனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். நம்ம மதத்தபடி புண்ணிய பாபம் அப்படிங்கறதெல்லாம் பகவானுடைய அனுகிரக சங்கல்பம் தான், எல்லாமே பெருமாளுடைய சங்கல்பம் தான். அவர் தான் பலனை கொடுக்கிறார். அவர் என்ன பண்றார், மன்னிச்சுடுறார். தெரியாம பண்ணா, தெரிஞ்சே பண்ணா மன்னிக்க மாட்டார் அப்படிங்கறதுதான் விஷயம். அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய விஷயத்துக்கும் முன்னாடி சரணாகதிங்கிறது பிராயச்சித்தமா இருக்கு அப்படிங்கிறதுலயும் ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிராயச்சித்தங்கிறது எப்பவுமே ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தான் பிராயச்சித்தம் வரும். இனிமேல் செய்ய போற தப்பு எங்ககிட்ட ஒட்டாம இருக்கணும் அப்படின்னு அதுக்காக நான் பிராயச்சித்தம் பண்றேன் அப்படின்னு யாரும் ஆரம்பிக்க முடியாது. நான் நாளைக்கு ஒரு தப்பு பண்ணாலும் பண்ணுவேன், அதுக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிராயச்சித்தங்கிறது இதுவரை செஞ்சதுக்கு தான் வரும். அப்போ என்னதான் வந்து சரணாகதி பிராயச்சித்தம்னு சொன்னா கூட இனிமே வரக்கூடிய பாபம் ஒட்டாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வரக்கூடிய பாபத்துக்கு பிராயச்சித்தமா அது ஆகுமா அப்படின்னு கேட்டா, பிராயச்சித்தம்னு ஆகட்டா பரவாயில்ல, ஆனா அது தடுக்க முடியும். வரக்கூடிய பாபத்தை வர விட்டாம தடுக்கும், அதை பிராயச்சித்தம் சொல்ல வேண்டாம், அது ஒரு தடைன்னு சொல்லலாம் வேணாம். அது அந்த எப்படி ஆனா சந்தியாவந்தனம் பண்ணா பாபம் வராம இருக்குமோ, சந்தியாவந்தனங்கிறது பிராயச்சித்தம் கிடையாது. சந்தியாவந்தனம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, சந்தியாவனம் பண்ணாட்டா பாபம் வரும், அந்த பாபத்தை வர விட்டாம தடுக்கிறதுக்கு சந்தியாவனம் பண்றோம், அதுதான் விஷயம். சந்தியாவந்தத்துக்கு தனி பலன் கிடையாது. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதையும் வரக்கூடிய பாபத்தை வர விட்டாம தடுக்கிறதுக்காக இது இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இவன் தெரியாமல் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்கள்லாம் இவன்கிட்ட ஒட்டாத அளவு இந்த வித்தியோ சரணாகதியோ இவனுக்கு உபகாரம் பண்றது அப்படிங்கறத சொன்னவர். இந்த மாதிரியாக பிரம்ம வித்யா விஷயத்துல பாபங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் நாசமும் அஸ்லேஷமும் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. நாசம்னா பழைய புண்ணிய பாபங்கள் போயிடும் அப்படின்னும், அஸ்லேஷம்னா இனிமே வரக்கூடிய புண்ணிய பாபங்கள் ஒட்டாது அப்படின்னும், இதுல நிறைய விஷய வியவஸ்தைகள்லாம் பண்ண வேண்டி இருந்தது. சுவாமி தேசியன் ரகசியத்தை விசாரத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்றார், அங்க சரணாகதி விஷயத்துல சொல்றார், இங்க உபாசன விஷயத்துல பக்தி யோக விஷயத்துல இங்க சொல்லியிருக்கார்.
ஆக இந்த புண்ணிய பாபங்கள்லாம் போன உடனே மோட்சங்கிறது இவனுக்கு தானாக சித்திக்கும். அந்த மோட்சங்கிறது எப்படி இருக்கும், சீவைகுண்ட லோகத்துக்கு இவன் எப்படி போவான் அப்படிங்கிற விஷயத்தை இனிமேல் தொடர்ந்து அடுத்த 280வது திருநாமத்திலிருந்து நாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.